இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பாக்க போறோம்னா, தனி ஜபம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம். முக்கியமா தனி ஜபத்துல நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கறதும், அதுக்கடுத்து தனி ஜபத்தினுடைய நன்மைகள்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பாக்கலாம். தனி ஜபம் அப்படின்னா வந்து என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பாக்கலாம். தனி ஜபம் அப்படின்னா வந்து நம்மள ஆண்டவர் வந்து தனியா போய் ஜபிக்கிறது தான் வந்து தனி ஜபம். நம்ம ஆல்ரெடி நம்ம வேதத்துல கூட நம்ம படிக்கிறோம், நீயும் உன்னை அறை வீட்டுக்குள்ள உன்னோட கதவை பூட்டி கொண்டு நீ ஜபம் பண்ணு, அந்தரங்கத்துல நீ ஜபிக்கிற ஜபத்தை பிதா கேட்டு உனக்கு வெளியரங்கமா பதில் அளிப்பார் அப்படின்னு நம்ம மத்தியில கூட நம்ம படிக்கிறோம். இந்த மாதிரிதான் நம்ம தனியா போய் நம்மளுடைய தேவைகளோ எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் கிட்ட போய், நம்ம இருதயத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் தனியா போய் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜபிக்கும் போது வந்து இதை ஆண்டவர் கேட்டு நம்மளுக்கு வெளியரங்கமா நம்மளுடைய ஜபத்திற்கு பதில் தருவாரு. நாங்க ஏற்கனவே வந்து ஜெபிப்பது எப்படி, ஜெபத்தர் கவன சிதறல்கள் இத பத்தி நாங்க வீடியோ போட்டிருக்கோம். நீங்க பாக்கல அப்படின்னா அந்த வீடியோவும் போய் பாருங்க, அதுலயும் வந்து என்ன சொல்லிருக்கோம் அப்படிங்கறத நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நம்ம வந்து முக்கியமா தனி ஜபம் அப்படிங்கறத பத்தி நாம முக்கியமா பாக்க போறோம். தனி ஜபம்னா ஃபர்ஸ்டே நம்ம தனியா ஒரு பிளேஸ் நம்ம எடுத்துக்கணும். நம்ம எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம வந்து ஒரு பிளேஸ் நம்ம எடுத்துக்கணும். தனி ஜபத்துல வந்து ஒரு வீட்டுல உங்களுக்கு தனியா ஒரு ரூம் இருந்தாலும் சரி, சப்போஸ் உங்களுக்கு ரூம் இல்லாட்டினாலும் சரி, கொஞ்சம் டிஸ்டர்பே இல்லாம கொஞ்சம் மத்த ஆட்களை எல்லாத்தையும் கொஞ்சம் தனிப்பட்ட இடத்துல நீங்க கொஞ்சம் தனியா வந்து உட்காந்துக்கோங்க. இது வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்மளும் ஆர்டர் பேசும்போது வந்து எந்த வித டிஸ்டர்பன்ஸும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. மக்கள்னால ஒரு சத்தத்தினாலயோ எதனால நமக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. அதனால அடுத்து நம்ம பார்த்தோம்னா தனி ஜபத்துல நேரங்கள் எவ்வளவு நேரம் தான் ஜெபிக்கலாம் அப்படின்னா வந்து எவ்வளவு நேரம்னாலும் ஜெபிக்கலாம். நம்ம 5 நிமிஷத்துல இருந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் வரைக்கும் கூட நம்ம தனி ஜபத்துல நம்மள ஆண்டவரும் பேசிக்கலாம். அது அது நேரங்கிறதே கிடையாது. உங்களுக்கு எப்ப பகல் உங்களுக்கு டைம் இருந்தாலும் சரி, ஒரு சில பேர் வந்து குழந்தை வச்சிருக்கோம், அவங்கலாம் வந்து பிள்ளையை பார்த்து காலையில நேரம் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப டைட் தான். நீங்க வந்து ஒரு இரவு நேரத்துல அவங்க பிள்ளைங்க எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் கூட, இல்ல மத்தியான நேரம் இந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்க அதிகாலையில இல்லன்னா இரவு நைட்ல கூட நீங்க இந்த மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு எப்ப நேரம் இருக்குதோ அப்பதான் நீங்க தனியா போய் ஆண்டர்ட்ட நீங்க ஜபம் பண்ணலாம். தனி ஜபத்துல நம்ம வேற என்னெல்லாம் பண்ணலாம்னா, ஆண்டரும் நல்லா துதிக்கலாம். முக்கியமா வந்து ஜபத்துக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆண்டர் செய்த நன்மைகள், ஆண்டருடைய நாமத்தை சொல்லலாம், நீங்க ஆண்டருடைய மகிமைப்படுத்தலாம். இந்த ஸ்தோத்திர பலிகள் 1000 புத்தகத்துல சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்து ஆண்டருடைய நாமங்கள் அதெல்லாம் நீங்க சொல்லி கூட துதிக்கலாம். நீங்க சங்கீதத்துல நம்ம படிச்சாலே என் கண்மலை என் கோட்டையே துருகமே அப்படின்னு சொல்லி ஆண்டருடைய நாமம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி கூட நம்ம பிரைஸ் பண்ணி இது பண்ணலாம். ஆண்டர் உங்களுக்கு செய்ததான நன்மைகளை நீங்க நினைத்து நினைத்து கூட அந்த தனி ஜபத்துல நீங்க நன்றி சொல்லலாம். முக்கியமா வந்து நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்தீங்க, அந்த நாள்ல நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்தீங்க அப்படின்னா வந்து அதை நினைவுக்கு வந்து ஆண்டர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஒரு என்னென்ன தேவைகளோ நம்ம தனிப்பட்ட விதத்திலயோ இல்ல உங்க குடும்பத்துல உங்க தனியா ஏதாவது உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ உங்களுடைய தேவைகளுக்காகவோ சாதாரண ஒரு தேவைகளுக்காக கூட வந்து நீங்க ஆண்டவர் கிட்ட அந்த ஜெபத்தை நீங்க ஏறெடுக்கலாம். கண்டிப்பா ஆண்டவர் வந்து அந்த ஜெபத்துக்கு பதிலளிப்பார். அடுத்து பார்த்தோம்னா வந்து உங்களுடைய முக்கியமா வந்து நான் ஏற்கனவே வந்து இந்த வாலிப வீடியோலயே நாங்க சொல்லியிருந்தோம், உங்களுடைய சீக்ரெட் வந்து நம்மளுடைய சீக்ரெட் எல்லாமே நம்மளுக்கும் ஆண்டருக்கு மட்டும் தான் 100% தெரியணும். அதனால வந்து அந்த உறவு நம்ம அந்த அளவுக்கு நம்ம எல்லாமே நம்ம ஆண்டர்கிட்ட மட்டும் தான் சொல்லணும். அதனால வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய சீக்ரெட் என்ன இருந்தாலும் சரி, அது ஆண்டர் கிட்ட அந்த தனி ஜெபத்துல நம்ம ஆண்டர் கிட்ட நிறைய ஷேர் பண்ணலாம். அடுத்து நம்ம தனி ஜெபத்துல என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய பாடல்கள்லாம் நம்ம பாடி ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நம்ம எப்பயுமே வந்து ஒரு 4-5 பேரோட சேர்ந்து பாடி அந்த மாதிரி பழக்கம் இருக்கும். நான் தனியா ஆண்டர் தனியா உட்கார்ந்து ஆண்டரை பாடி மகிமைப்படுத்துற பழக்கம் அந்த அளவுக்கு இது எல்லாருக்குமே இருக்குமா அப்படிங்கறது தெரியல. ஆனா தனிப்பட்ட விதத்துல அந்த தனி ஜபத்துல கூட உங்களுக்கு ராகம் தெரியுதோ இல்லையோ, உங்களுக்கு தெரிஞ்சதை பத்தி ஆண்டர் ஒரு சில வரிகள்லாம் நம்ம பாடும்போதே பார்த்தோம்னா வந்து நம்மளுக்கு கண்ணீரே வரும். ஆண்டர் செய்த நன்மைகள், ஐயோ ஆண்டருடைய அதிசயத்தை நம்ம நினைச்சு பாடும்போது அந்த மாதிரி கூட நம்ம உணர்ந்து இருதயத்தின் ஆழத்துல இருந்து அந்த தனி ஜபத்துல வந்து நம்ம தனியா உட்கார்ந்து நம்ம பாடல் பாடலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கூட ஆண்டருடைய நாம மகிமைப்படும். ஆண்டர் வந்து நல்லா ஆண்டருடைய இருதயமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கடுத்து நம்ம பைபிள் கூட நம்ம வாசிக்கலாம். அந்த தனி ஜபத்துல உட்காந்து பைபிள் வாசிக்கிறது அப்படி இல்லாம பைபிளை கூட நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து தனியா உட்காந்து, ஏன்னா நம்ம தனியா இருக்கோமா, அதனால வந்து தனியா உட்காந்து நம்ம பைபிளை தியானிக்கலாம். அந்த தியானிக்கிற மூலமா ஒரு சில நீங்க முன்னாடி ஜபம் பண்ணிருப்பீங்க, அடுத்து நீங்க பைபிள் உட்காந்து தனியா வாசிக்கணும், நீங்க ஜபம் பண்ணதுக்கு ஆண்டர் பதில் கொடுத்த மாதிரியே இருக்கும். நம்ம அந்த தியானிக்கும் போது ஆண்டர் இந்த மாதிரி கூட வேதத்தின் மூலமா கூட ஆண்டர் பதில் தருவார். அடுத்து பார்த்தோம்னா வந்து நம்ம தனி ஜபத்துல வந்து நம்ம வந்து அடுத்தவங்க மற்றவர்களுக்காக நம்ம ஜபிக்கலாம். நம்ம ஜபிக்க சொன்னவங்களுக்காக நம்ம ஜபிக்கலாம்.
அவங்களுக்கு அவங்க நம்ம ஜெயிக்க மாட்டவங்களுக்காக ஜெயிக்குமோ ஆர்டர் ஏதாச்சும் வெளிப்படுத்தினார்னா அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில நம்மளுக்கு ஒருவேளை நீங்க இதை நான் செய்ய போறேன் அப்படின்னு நீங்க முன்னாடி உங்களுடைய பிற்கால எதிர்காலத்துக்குள்ள பிளான கூட நீங்க ஆர்டர் சொல்லலாம். ஆர்டர் உங்களுடைய சித்தம் என்ன, உங்களுடைய இதுல உங்களுடைய ஐடியா என்ன, உங்களுடைய பதில் என்ன, நம்ம ஆர்டர் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கூட நம்ம தனி ஜபத்துல இன்னும் அதிகமா நம்ம ஆர்டர்களை தனிப்பட்ட இருக்கு நம்ம இருதயத்தின் ஆழத்துல இருக்கிறது அப்படியே ஆர்டர் கிட்ட சொல்றது, அதுதான் நம்ம தனி ஜபம். இது வந்து எந்த மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது, இது நம்மளுக்கும் ஆண்டருக்கும் இயேசுக்குள்ள ஒரு உறவு தான் வந்து இது. இப்ப வந்து நீங்க இது வரைக்கும் ஒரு நாள் கூட நான் வந்து இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில நான் ஜெபமே பண்ணதே இல்லை, எனக்கு சுத்தமா ஒரு வார்த்தை கூட எனக்கு ஜெபிக்க தெரியாது அப்படின்ற மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க சும்மா போய் உட்கார்ந்து ஆண்டவரே நான் உங்க நேசிக்கிற ஆண்டவரே நீர் தான் என்னுடைய ரட்சகர் அப்படின்றத நான் நம்புறேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை முழுதே நான் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறேன், இனிமே வந்து நான் வந்து உங்களுக்கு பிரியமாதான் வாழணும்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய பாதுகாப்புக்காக நான் ஜெபிக்க வந்துக்கிறேன், நீர் வந்து என் மேல அன்பா இருக்கணும், என்னுடைய குடும்பத்தை வந்து பாதுகாக்கணும், எங்க எல்லாருடைய கடன்பாட பிரச்சனை எல்லாம் தான் நீக்குங்க, இப்படி உங்களுக்கு என்னென்ன வாயில வருதோ நீங்க அதை அப்படியே நீங்க வந்து ஆண்டுட்டு சொல்லுங்க. இப்பயும் வந்து ஒரு இதாதான் நம்ம கோர்வையா சொல்லணும் இல்லன்னா நம்ம ஜெபத்தை வந்து தப்பா பண்ணிடுவோமோ அப்படின்ற மாதிரி பயந்த மாதிரி சொல்லாம நீங்க எதார்த்தமா நீங்க ஆண்டவட்ட வந்து அப்படியே உங்களுக்கு வாயில வரதே நீங்க முதலாவது சொல்லுங்க. ஏன்னா யாருமே முதலாவது வந்து சரியா ஜெபிக்க முடியாது முத முதல் ஜெபிக்கிறப்ப. இப்படியே நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவரே எனக்கு எப்படி ஜெபிப்பதுன்னே தெரியல எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லும் போது நாளடைவுல போக 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 ஆண்டவரே உங்களுக்கு வந்து சொல்லி தருவார். இப்படி முதலாவது சாதாரணமாவே ஆரம்பிங்க, நீங்க போக 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 உங்ககிட்டே நீங்க வந்து ஒரு பெரிய மாற்றத்தை பாக்கலாம். முக்கியமா வந்து இந்த தனி ஜெபம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவரோட ஒரு உறவு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து வச்சுக்கிறதுக்காக தான் வந்து இந்த தனி ஜெபம் வந்து நம்ம பண்றோம். அதாவது இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜாயின் பண்றோம், இல்ல காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைமா போறோம், இல்ல வேலைக்கே ஃபர்ஸ்ட் டைமா நம்ம போறோம் அப்படின்னா, போன ஒரே நாள்ல வந்து நம்ம ஒருத்தவங்களோட நெருங்கி பழக முடியாது, இவங்க எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லவே முடியாது. போன முதல் நாள்ல வந்து நீங்க எங்க இருந்து வந்தீங்க, உங்க ஊர் என்ன, இந்த மாதிரி நம்ம வந்து விசாரிப்போம். ஹாஸ்டல்லே நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். ஃபர்ஸ்டே வந்து நம்ம யாருமே நம்ம ரூம்மேட்ஸோட நம்ம சரியாவே ஒரு பழக்கம் இருக்காது, நீங்க எங்க எந்த ஊரு இந்த மாதிரி இதோட நீ படிப்போம். அடுத்த நாள் வரப்ப கொஞ்சம் இன்னும் அதிகமா பேசுவோம், அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் அதிகமா பேசுவோம். எல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு வருஷமோ நாலு வருஷமோ முடிச்சுட்டு அந்த ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரப்ப அந்த ஃப்ரெண்ட் பிரிய முடியாம நம்ம வந்து அழுகிற நிலைமைக்கு வருவோம். அந்த முதல் நாள்ல நம்ம இருந்ததுக்கும் கடைசி நாள் இருந்ததுக்கும் இதான் வந்து ஒரு வித்தியாசம். இதே மாதிரிதான் ஒரு உறவு, இதான் வந்து ஒரு உறவு. முதல் நாள் நீங்க ஆண்டவர்கிட்ட போய் இப்படி உட்கார்ந்து ஜெபிக்கிறப்ப உங்ககிட்ட திருப்பி ஆண்டவர் பேசாத மாதிரி இருக்கலாம், இல்ல ஆண்டவர் பக்கத்துல உட்கார்ந்து நீங்க சொல்றத வந்து கேட்காத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம். ஆனா வந்து நீங்க தினமுமே இதை நீங்க செயல்படுத்ததான் இந்த உறவுல வந்து ஒரு வளர்ச்சியை வந்து நீங்க பார்க்க முடியும். இப்ப நம்ம வந்து ரோட்ல வந்து ஒருத்தவங்க இப்ப நம்ம தெருலயோ இல்ல பக்கத்து தெருலயோ ஒருத்தவங்களை தெரிஞ்சு வச்சிருக்கோம் நீங்களே, அந்த மனிதர் வந்து நம்ம பார்த்திருப்போம் தெரிஞ்சிருப்போம், அந்த குடும்பம் இந்த குடும்பத்துல இதன் மாதிரி இருக்காங்க அப்படின்றது தெரியும். இதே அவங்களோட உறவு வச்சிருந்தோம்னா அவங்க வீட்டுக்கு நம்ம போவோம், அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நம்ம நல்லது கெட்டதெல்லாம் நம்ம வந்து அவங்களை பேசுவோம். அதுதான் ஒருத்தவங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறது வேற, ஒருத்தவங்களோட உறவு வச்சிருக்கிறது வேற. ஒரு தெருவுல எட்டு வீடு இருந்துச்சுன்னா நம்ம எல்லா வீடையும் தெரிஞ்சு வச்சிருப்போமே தவிர எட்டு வீட்டுல உள்ளவங்களோட நம்ம உறவு வச்சிருக்க மாட்டோம். நமக்கு யார் யாரை வந்து பிடிச்சிருக்குதோ அவங்கள்ட்டதான் நல்லா உறவு வச்சு பேசுவோம், அவங்களும் வந்து நம்மகிட்ட உறவு வச்சு பேசுவாங்க. இந்த மாதிரிதான் இயேசு வந்து எல்லாருக்குமே தெரியும், ஏன் பிசாசுக்கே வந்து இயேசுவை பத்தி தெரியும், எல்லாருக்குமே இயேசுடைய வல்லமைகள் தெரியும், எல்லாமே தெரியும், ஒரு வசனம் கூட இருக்குது. ஆனா அவரோட உறவு எத்தனை பேர் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றதான் ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமே. இப்ப எனக்கு வந்து இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தெரியும் இல்லன்னா இந்தியாவோட பிரதமரை தெரியும் அப்படின்னு சொல்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது, அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப ஒரு பெரிய மீட்டிங்ல இருந்து அவர் வந்து என்னுடைய பேர் சொல்லி ஜாஸ்மின் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்குது, நாங்க வந்து அடிக்கடி அவங்களை சந்திச்சு பேசுறனால தான் அவருக்கு வந்து அவ்வளவு மக்கள் இருக்கும் போதும் வந்து என்னை பார்த்து அவர் கூப்பிட முடியுது. அதே மாதிரிதான் அப்ப இயேசு வந்து நம்மளை பார்த்து கூப்பிடணும், நம்மளுடைய பேரை வந்து எல்லாருடைய பேருமே இயேசு உலகத்துல உள்ள எல்லாருடைய பேருமே அறிஞ்சு வச்சிருக்காரு உண்மைதான். ஆனா அவருக்கும் நமக்கும் ஒரு உறவு இருந்தா மட்டும்தான் நாளைக்கு நம்ம ஆண்டவர்ட்ட பல்லவத்துல போய் நிக்கிறப்ப அவருக்கு வந்து நம்ம யாரு அப்படின்றதே தெரியும், இல்லாட்டா உங்களை நான் அறியேன் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் வந்து நம்மளை பார்த்து சொல்லிடுவார். இதுக்குதான் வந்து இந்த தனி ஜெபம்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து சிஸ்டர் என்கிட்ட வந்து ஆண்டவர் எப்படி பேசுறாருன்னு எனக்கு ரொம்பவே எனக்கு வந்து தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்றீங்க. அதாவது ஆண்டவர் வந்து ஒரு குறிப்பிட்ட விதத்துல மட்டும்தான் எல்லாரோட்டையுமே வந்து பேசுவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது, நிறைய வழிகள் ஆண்டவர் பேசுவாரு. இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோ பார்த்துட்டோம், பைபிள் மூலமா பேசுவாரு, ஆண்டவர் சொப்பனத்துல பேசுவாரு, தரிசனத்துல பேசுவாரு, இருதயத்துல ஆண்டவர் பேசுவாரு, இந்த மாதிரி இல்லன்னா மனிதர்கள் மூலமா, தேவ ஊழியர்கள் மூலமா, தேவனுடைய மனிதர்கள் மூலமா நம்ம கிட்ட ஆண்டவர் வந்து பேசுவார். சூழ்நிலைகளை வச்சு கூட ஆண்டவர் பேசுவார், இந்த மாதிரி சில டைம் ஹைலைட் பண்ணி பேசுவார், இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு.
இப்ப ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்ப நம்ம வந்து ஒருத்தவங்க மெசேஜ் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு நம்ம கால் பண்ணி நம்ம உங்ககிட்ட சொல்லுவோம், இல்லாட்டா நார்மலா டெக்ஸ்ட் பண்ணலாம், இல்லன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பலாம், இல்லன்னா மெயில் அனுப்பலாம், இல்ல நம்ம ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி அவங்ககிட்ட இதை சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த மாதிரி பல வகையா ஒருத்தவங்ககிட்ட ஒரு பதில வந்து நம்ம சொல்லுவோம். இதே மாதிரிதான் ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரே ஒரு வழியாதான் மட்டும் பேசுவார் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது, நிறைய வழிகள்ல வந்து ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுவார். இந்த தனி ஜெபத்துல ஒரு முக்கியமான விஷயம், நம்ம மட்டும் போய் ஜெபிக்கிறது மட்டும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, திருப்பி ஆண்டவர் வந்து என்ன பேசுறாரு அப்படின்றத நம்ம உட்கார்ந்து வந்து கேட்டுட்டு வரணும். அதாவது மனுஷங்க இப்ப நான் இவங்க கிட்ட பேசுறேன்னு வைங்க, இவங்க வந்து பேசுறது எனக்கு திருப்பி கேட்கும், ஆனா ஆண்டவர் பக்கத்துல வந்து அது வந்து ஒரு ஃபீல் தான், நமக்கு வந்து தெரியாது ஆண்டவர் வந்து உட்கார்ந்துருக்காரா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்க போக 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 ஆண்டவருடைய பிரசன்னத்தை வந்து உணர முடியும். ரெண்டாவது, ஆண்டவர் வந்து என்னுடைய ஜெபத்துக்கு என்ன பதில் தர்றாரு அப்படின்றத ஒரு தெளிவான ஒரு வார்த்தையை நம்ம கேட்டு வாங்கிட்டு நம்ம வெளியே வர முடியும். ஒரு சூழ்நிலைக்காகவோ இல்ல ஒரு ஜெப குறிப்பாகவோ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம போக 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 இதை கேட்டு நம்ம பழகணும். வெறும் நம்மளுடைய ஜெபத்தை மட்டுமே போய் போய் சொல்லிட்டு எந்திரிச்சு வரக்கூடாது. ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க, நான் உங்க வார்த்தையை கேட்க ஆசையா இருக்கேன், ஆண்டவரே என்கிட்ட ஏதாவது ஒரு விதத்துல நீங்க பேசுங்க அப்படின்னு நீங்க கேட்கும் போது தொடர்ச்சியா நீங்க இதை பண்ணிட்டே இருக்கும் போது நிச்சயமா ஆண்டவர் உங்களோட பேசுவார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனி ஜெபம் பண்றது மூலமா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து எவ்வளவு நன்மைகள் வரும் அப்படின்ற பத்தி பாக்கலாம். முக்கியமா வந்து தனி ஜெபம் பண்றப்ப ஆண்டருடைய இருதயம் எப்படி, ஏசப்பாவுடைய இருதயம் வந்து என்ன இருக்கு, ஆண்டருடைய இருதயத்துக்குள்ள நம்மள பத்தி என்ன நினைக்கிறாரு அப்படின்ற விஷயத்த அந்த ரகசியத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அதாவது அதிகமா நம்ம ஒருத்தவங்களோட பழக பழக பல அவங்கள பத்தின ரகசியங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அவங்க வந்து நம்மள எப்படி நேசிக்கிறாங்க, நம்மள எப்படி நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயம்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி நம்ம ஆண்டரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய அன்பு, அன்பை வந்து நம்ம அதிக அளவு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். நம்ம வந்து ஆண்டரோட ஒரு உறவு வைக்கலாம்னா ஆண்டவர் என் மேல அன்பா இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடய நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். அவரோட நம்ம பேசி உறவு வைக்கும் போதுதான் ஆண்டவர் இந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறாரா அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம வேதத்துல வந்து மோசேயுடைய சம்பவத்தை எடுத்துக்கலாம். அப்ப வந்து ஆண்டவர் வந்து கூப்பிடுறாரு, மோசே நீ எகிப்துக்கு போகணும், போய் இந்த பார்வோனை பார்க்கணும், பார்த்து என்னுடைய ஜனங்களை வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. மோசேக்கு என்ன பிரச்சனை, அவருடைய வாய் வந்து திக்கு வாய், அதனால அவருக்கு வந்து டக்குன்னு வந்து பயத்துல பொதுவா வந்து திக்கு வாயா இருக்கும் போது பயத்துல வந்து வார்த்தைகள் வராது. அதனால அவரு சொல்றாரு, நான் எப்படி ஆண்டவரை பேசுறது, எனக்கு வந்து வாய் வந்து சரியா வராது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ஆண்டவருடைய வார்த்தை வந்து என்ன அப்படி சொல்றாரு, உடனே ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்றாரு, நான் தானே எல்லாமே பழச்சேன் அப்படின்ற சொல்றாரு. சொன்னாலுமே நான் உன்னுடைய சகோதரனை நான் இதுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன், அவன் வந்து அந்த இடத்துக்கு வருவான், நீ போ, அவன் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல பாருங்களேன் நம்மளுடைய சின்ன சின்ன தயக்கங்கள், நான் போய் இப்படி சொன்னா மோசே வந்து இப்படிதான் சொல்லுவான் அப்படின்றது ஆண்டவருக்கு வந்து ஏற்கனவே தெரியுது. இந்த மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரம் ஆண்டவர் சில விஷயங்கள் செய்ய சொல்லுவாரு, ஆனா நம்மளுடைய தயக்கத்தையும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஆண்டவர் வந்து பரவாயில்ல நான் உனக்கு இன்னொரு ஒரு ரூட்டையும் நான் ஆயத்தம் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இப்ப சம்டைம் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இல்ல நம்ம வீட்டுல அப்பா அம்மா கூட ஒரு வேலை சொன்னாங்கன்னு வைங்களேன், இதை கூட செய்ய மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மனிதர்கள் வந்து இப்படிதான் இருப்பாங்க, என்ன சொன்னா அதை கரெக்டா செய்ய அப்படின்ற. ஆனா ஆண்டவர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தயக்கத்தையும் ஆண்டவர் வந்து புரிஞ்சுக்கிறார், அந்த அளவுக்கு அன்பான ஆண்டவர். இதெல்லாம் நம்ம வந்து தனி ஜபம் பண்ணும் போது அவருடைய இருதயத்தையும் அவருடைய அன்பை நம்ம மேல இந்த அளவுக்கு கரிசனையா இருக்காரா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். அடுத்து தனி ஜபத்துல நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து எதிர்காலத்தினுடைய திட்டத்தை ஆண்டவர் நம்மளுக்கு தருவாரு. இப்ப நம்ம தனி ஜபம் பண்ணி முடிச்சோடனே வந்து ஆண்டவர் வந்து உங்கள்கிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு வாக்குத்தத்தை மூலியமா போல நம்ம பைபிள் படிக்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பேசுறாரு அப்படின்னா வந்து ஒரு வாக்குத்தத்தையோ இல்ல ஒரு வசனத்தையும் உங்களுக்கு தராருன்னா நீங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க, டைரியில எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு வாக்குத்தத்தை நான் வந்து உன்னை இப்படி எல்லாம் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு உங்களுக்கு அன்னைக்கு ஆண்டர் பேசினா இதுதான் ஆண்டர் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில கொடுக்குதான் எதிர்காலம் திட்டம். ஒரு நம்பிக்கை ஆண்டர் வந்து வாக்குத்தத்துல உண்மையுள்ளவர், அந்த வாக்குத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஒரு ஒரு எதிர்காலத்தை வந்து ஆண்டர் நம்மளுக்கு வந்து கொடுக்கிறாரு. இந்த அந்த ஒரு நம்பிக்கையை வந்து இது வந்து எல்லாருக்குமே கிடைக்காது, இது வந்து நம்ம நம்மளுக்கும் ஆண்டருக்குள்ள உறவு இருக்கும்போது வந்துதான் இது கிடைக்கும். அது மாதிரி உலகத்தில் இருக்க மனிதர்களுக்கும் இந்த நம்பிக்கை கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து இல்ல, இது வந்து நம்மளுக்கு மட்டும்தான் இந்த நம்பிக்கை கிடைக்கும். ஏன்னா ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தை உண்மையுள்ளவர் தான், கண்டிப்பா அந்த வாக்குத்தத்தை நம்ம வாழ்க்கையில எதிர்காலத்தை நம்மளுக்கு நிறைவேற்றுவார். இது நம்ம வந்து இதை வச்சு கூட நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டரே நீ இந்த வாக்குத்தத்தை தந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தினுடைய திட்டத்தை கூட ஆண்டவர் ஒரு ஒருவேளை மறுநாள் நாளைக்கு நடக்கிறது கூட முந்த நாள் உங்கள்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி நீ இப்படி இப்படிலாம் நட அப்படிங்கிறது. நம்ம அதை மறுநாள் நம்ம அந்த சம்பவம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும், ஆண்டர் நேத்தே நம்ம கிட்ட இப்படி சொன்னாரு, கரெக்டா நம்ம இன்னைக்கு இப்படி பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது. இந்த மாதிரிதான் ஆண்டர் வந்து நம்ம கிட்ட வசனத்தின் மூலியமாவோ வேதத்தினுடைய வேதத்தின் அடிப்படையிலோ இந்த மாதிரிதான் ஆண்டர் நம்ம கிட்ட வந்து பேசி நம்ம எதிர்க்க
எதிர்கால திட்டத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். எதிர்காலத்தை பத்தி பேசுமா, எனக்கு இப்ப ஒரு சின்ன ஒரு கதை ஞாபகம் வருது. சின்ன வயசுல வந்து படிச்சது கரெக்டா எனக்கு அந்த இது தெரியல, ஆனா இதுதான் அந்த கதையினுடைய இது. ஒரு ஒரு எல்லாருமே ஒரு ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்காங்க. ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து அந்த தண்டவாள இதெல்லாம் வந்து டிராக் மாறிடுச்சு. ட்ரெயினே வந்து ஒரு மாதிரி ஆடுது. எல்லாருமே உயிருக்கு பயந்துகிட்டே இருக்காங்க. பங்க அந்த ட்ரெயின்ல அந்த இருக்க எல்லா மக்களுமே பயந்துட்டே இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு மட்டும் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து சிரிச்சுட்டே இருந்துச்சு. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்க்க வந்து ஒரு ஒரு இன்னும் இந்த பொண்ணு மட்டும் எல்லாருமே நம்ம பயந்துட்டே இருக்கோம். நம்மளுக்கு வந்து அடுத்து என்ன நடக்கும் தெரியாம பயந்துட்டே இருக்கும். ஆனா அந்த சின்ன பொண்ணு மட்டும் எப்படி சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு போய் நீ மட்டும் எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி போய் கேட்டோம். அந்த பொண்ணு சொல்லிச்சான், இந்த ட்ரெயினை ஓட்டுறது வந்து எங்க அப்பா தான். அதனால வந்து கண்டிப்பா எங்க அப்பா வந்து நான் வந்து போவேடி இடத்துக்கு உனக்கு கண்டிப்பா நான் கூட்டு போவேன் அப்படின்னு எங்க அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் எங்க அப்பா எனக்கு கண்டிப்பா அந்த இடத்துக்கு கூட்டு போய் சேர்த்துருவாங்க. அந்த வாக்கு, அந்த உறுதி, அந்த சொன்ன வார்த்தை, அந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து பிரச்சனை என்ன இருக்குங்கிறத விட அவங்க அப்பா சொன்ன அந்த ஒரு வார்த்தை, நான் கண்டிப்பா உன் அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துருவேன் அப்படிங்கிற வார்த்தை அந்த பொண்ணுக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த வார்த்தையை மட்டும் தான் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. நம்மளும் அதே மாதிரி ஆர்டர் உங்களுக்கு வந்து ஒரு வாக்குத்தத்தை எதிர்காலத்தை கொடுத்து ஒரு வாக்குத்தத்தை தந்தானா, ஒருவேளை உங்களுக்கு அந்த சூழ்நிலைகள் கூட மாறிக்கிட்டு ஆடிட்டே இருக்க மாதிரி கூட இருக்கலாம். ஆனா வந்து ஆண்டருடைய வாக்குத்தத்தை மாறாது. அதை மட்டும் நம்ம நம்பணும்னா கண்டிப்பா ஆண்டர் வந்து நம்மளுடைய எதிர்காலத்துல அந்த ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு தருவாரு. கடைசியா பாத்தீங்கன்னா, என்னுடைய ஆடுகளை வந்து நான் அறிந்தும் என்னுடையவைகளால் நான் அறியப்பட்டும் இருக்கிறேன் அப்படின்னு வந்து ஆண்டர் சொல்றாரு. இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் வந்து என்னுடைய பிள்ளைகளை வந்து அறிந்திருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளும் வந்து என்னை அறிந்திருக்கிறார்கள். அதாவது ஒரு மேய்ப்பன் வந்து ஆடு மேய்க்கிறப்ப வந்து மேய்ப்பன் சொல்றப்ப அந்த சத்தம் வந்து அந்த ஆடுகளுக்கு வந்து கேட்கும் கரெக்டா. அதே மாதிரிதான் நான் பேசுற சத்தம் வந்து என்னுடைய ஆடுகளுக்கு கேட்கும் அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்றார். இது வந்து எப்படி மூலமானா, இந்த தனிப்பட்ட உறவு வந்து நம்ம ஆண்டவரோட வளர்த்துக்கிறது மூலமா தான் நம்ம வந்து ஆண்டவருடைய சத்தத்தை வந்து கேட்க முடியும். ஒரு 1000 பேர் இருக்கிற கசகசன் இருக்கிற ஒரு மார்க்கெட்ல நம்ம வீட்டு ஆளுக்க வந்து யாராச்சும் ஒருத்தவங்க நம்ம பேர் சொல்லி கூப்பிடுறப்ப நமக்கு கரெக்டா வந்து தெரியும், இது நம்முடைய அப்பாவுடைய சத்தம் தானே, நம்முடைய அம்மாவுடைய சத்தம் தானே. எவ்வளவு பேர் மக்கள் இருந்தாலும் அந்த சத்தம் நம்ம காதுல விழுகிறப்ப நமக்கு வந்து தெரியும். அவங்களுடைய முகத்தை பார்த்துதான் நம்ம சொல்லணும் அப்படின்றது கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம அவங்களோட வருடக்கணக்கா வந்து நம்ம வாழ்றோம் ஒரே வீட்டுக்குள்ள. அப்ப வந்து அவங்களுடைய சத்தம் வந்து நமக்கு வந்து தெரியுது. இதை வச்சுதான் இப்ப நமக்கு போன் பண்றாங்கன்னு வைங்களேன், யாரோ வேற ஒரு நம்பர்ல இருந்து போன் பண்ணி நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறியா அப்படின்னு சொன்னோடனே நம்ம பல வருஷம் ஒரு ஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு வந்து சொல்லிடுவோம், நீ தானே அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி அப்படின்னா, நம்ம வந்து அவங்க முகத்தையும் பார்க்கல, அவங்க பேரும் நமக்கு வரல, ஆனா வந்து அவங்களுடைய சத்தம் நம்ம அவங்களோட பழகி இருக்கோம், கூடவே வந்து படிச்சிருக்கோம். அவங்களுடைய சத்தத்தை வச்சு நம்ம இதுதான் அவளுடைய வாய்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். இதுதான் இப்படிதான் வந்து நம்ம உறவை வளர்த்துக்க வளர்த்துக்கதான் ஆண்டருடைய சத்தத்தை வந்து நம்ம கேட்டு பழக முடியும். சில பேர் பாத்தீங்கன்னா ஜெபிக்கும் போது எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்றாங்க. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜெபம் அப்படின்னா வெறும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்றது, இல்லாட்டா தெரிஞ்ச ஒரே பாயிண்ட மட்டும் ஜெபிக்கிறது, இல்லாட்டா வெறும் ஒரு தினமே ஒரு 4-5 பாயிண்ட வச்சே ஜெபம் பண்ணி அதான் இதான் ஜெபம் அப்படின்னு சொல்லி முடிச்சுறது. அதுக்கடுத்து நம்மளை பத்தி ஆண்டர்ட்ட சொல்லலாம், நம்மளுடைய எல்லா ரகசியங்களும் ஆண்டர்ட்ட சொல்லலாம், ஆண்டவர் என்ன நினைக்கிறான்றத நம்ம கேட்கலாம், இப்படி வந்து நினைக்கிறது கிடையாது. இதனாலதான் வந்து ஜெபிக்கிற வந்து தூக்கம் வருது. அதாவது இப்ப நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ட நம்ம பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க உட்காந்து பேசுறோம், இல்ல போன் பண்ணி பேசுறோம் அப்படின்னா நம்ம யாருமே வந்து கண்டிப்பா தூங்க மாட்டோம். அப்ப நீங்க ஒரு ஜெபத்தை வந்து ஒரு கட்டாயமா ஒரு பாரம்பரியமா பார்க்காம அதை வந்து ஒரு உறவை வளர்த்துக்கொள்ற இடமா தான் பாக்கணும். நான் ஆண்டுட்டு இன்னைக்கு பேச போறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது மட்டும்தான் அந்த ஜெபம் வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கண்டிப்பா வந்து தூக்கம் வராம இருக்கும். இப்ப வந்து நீங்க வேற வெளியூர்ல இருக்கலாம், உங்க வீட்டுல உள்ளவங்க இங்க இருக்கலாம், இல்லன்னா ஹாஸ்டல்ல நீங்க தங்கி படிக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்டு ஒரு இடத்துல இருக்கலாம், நீங்க ஒரு இடத்துல இருக்கலாம். அப்ப நம்ம வந்து எப்பயுமே ஒரு டைமிங் வச்சுப்போம். இந்த நாள்ல வந்து இப்ப சாயந்தரம் வந்து 1.5 hours வந்து நம்ம அம்மாட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து டைமிங் வச்சுப்போம். இப்ப ஒரு 3 நாள் நமக்கு ஒரு பிஸியா இருந்துட்டோம், நம்ம வந்து போன் பண்ணி பேசல அப்படின்னு வைங்களேன், நானும் அதனால நமக்கே தோணும், ஐயோ நம்ம போனே பண்ணி பேசலையே ஒரு மாதிரி இருக்கே அவங்ககிட்ட பேசாம. யாருனாலும் சரி, அப்பா அம்மா வந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, இல்ல உங்க உறவினர்களா இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்கனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம், நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். எதனால அப்படின்னா, அவங்களுடைய சத்தம் நம்ம கேட்கல, அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல. இதுதான் வந்து அந்த உறவு, இதே உறவை தான் நம்ம ஆண்டோட்டி அப்படியே கொண்டு போகணும். இப்ப நாலாம் நம்ம ஜெபிக்காருனாலும், ஐயோ நம்ம ஜெபிக்கிற ஏசப்பா வந்து என்ன எப்படி இருக்காரு, நம்ம வந்து எப்படி இருக்கோம் அப்படின்றத அவருக்கு தெரியப்படுத்தணும், அவர் எப்படி இருக்காரு, அவருடைய இருதயத்துல என்ன இருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்படணும். இப்படி நம்ம உறவு வளர்த்துக்கும் போது நம்ம ஜெபம் வந்து நமக்கு நல்லபடியா போகும், தூக்கம் வராம இருக்கும். இப்ப உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தனி ஜபம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறது புரிஞ்சிருக்கும், தனி ஜபத்தினால நன்மைகள் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.